பேர் வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை எப்படி இருந்தால் அது சரியில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மக்கள் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடை ஒருத்தர் வைக்கிறார், மக்கள் ஸ்டோர்னு வைக்கிறார். இதுல மக்களே வந்து பார்த்துட்டு மக்கள்னு வந்துருச்சு, அப்ப வந்து கண்டிப்பா அங்க கூட்டம் வரும். ஒண்ணு, இவர் என்ன பண்றாரு, ரெண்டாம் இடத்துல என்ன வருது, ஏ வருது. முதல் இடத்துல என்ன வருது, எம் வருது. அப்ப இவரோட ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும், அதே மாதிரி சூரியனும் நல்லா இருக்கணும். அப்ப இந்த பேரை வச்சாருன்னா இவருக்கு வந்து சிறப்பா இருக்கும். லாஸ்ட் எழுத்து ஈ வந்துருச்சு, அப்ப வந்து புதனும் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்து அப்படின்னா, ஏன்னா இப்ப மார்க்கெட்டிங் தொழில் பண்றாங்க, இல்லை புதன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அப்போ இது டோட்டலும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஆரம்பம் வந்து 41 வந்துருச்சு. அற்புதமான கடாச்சம், நிச்சயமா அற்புதமான கடாச்சத்தை கொடுத்துரும். டோட்டல் பார்த்து இந்த டோட்டல் நல்லா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பேரை நம்ம ஸ்டார்டிங் 41ங்கிறனால 41ங்கிறது நல்ல ஒரு அற்புதமான கடாச்சங்க. அப்போ இந்த பேர் வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? வருமானங்கள் நிச்சயமாக வரும். ஆனால் லாஸ்ட்ல முடிஞ்சது சூரியன், அப்ப வந்து அவங்களுக்கு இந்த கடன் மூலமாக அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும், கவர்மெண்ட் மூலமா ஆதாயங்கள் கிடைக்கும். லோன் கீர் போடுறாங்க, கடப்பேர்ல லோன் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா லோன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இவங்க யார் அந்த கடையை நடத்துறாங்களோ அவங்க ஜாதகத்துல இப்ப என்னங்க, எஸ்ங்கிறது மூணு, குரு, குருவும் ஆறுங்கிறது சந்திரன், எப்படி இருக்காங்க நம்ம பார்க்கணும். அது பார்த்து இந்த பேரை டோட்டலும் நல்லா வரணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து இந்த கடையை பேரை வச்சா அவங்க இந்த தொழில கண்டிப்பா இந்த கடன் மூலமா சம்பாதிப்பாங்க, வருமானங்கள் நிச்சயமா வரும். இல்ல இந்த அவங்க ஜாதகத்துல இந்த குருவோ சந்திரனோ சரியில்லை அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் புதுசா இருக்கும். இப்போ ஒரு RR மெடிக்கல்ஸ், கண்டிப்பாக ஜனவசியம் ஏற்படும். சரிங்களா? நீங்க ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 22 வந்து ஜனவசியம் நிச்சயமாக ஏற்படும். அப்போ இந்த RRங்கிறது இவர் சந்திரன் நல்லா இருக்கிறாரு அவர் ஜாதகத்துல அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த RRங்கிறது இந்த மெடிக்கல் கடைக்கு நிறைய வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ நிறைய கடைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி RR நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ RR மெடிக்கல்ஸ் வந்து டோட்டலும் நல்லா வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து லாஸ்ட்ல எஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த எஸ் வந்து என்ன பண்ணுது, குரு. அப்போ இதன் மூலமாக அவங்க என்ன
என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டேப்லெட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் டேப்லெட் டாக்டர் டாக்டரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா, குருமா இந்த குரு லாஸ்டில் இருக்கிறதுனால இவங்களே வந்து ஏதாவது படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். குருவாக அவங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஜெயிப்பாங்க, அவங்க பெரும்பணம் அவங்களுக்கு வரும், சரிங்களா. அப்போ இந்த டோட்டல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் இந்த பேரை வைக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த 6 6 22 நிறைய வாடிக்கையாளர் கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 22ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பிஸ்னஸ்ஸே இல்லை, கடை நல்லா ரன் பண்ணிட்டாங்க, ஒரு போயிட்டுருக்குது, திடீர்னு அப்படியே கம்மி ஆயிடுச்சு, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 3-4 கடை சாத்தி வச்சுருங்க. சாத்திட்டு உங்களுக்குன்னு நல்ல தேதி, நல்ல யோகமான டைம், அந்த டயத்தில் ஒரு சின்ன பூஜையை போட்டு, என்னங்க ஒரு ஒரு இனிப்பை வச்சு, ஒரு சாமிக்கு ஒரு பூவெல்லாம் வாங்கி போட்டு, சரிங்களா, ஒரு மல்லிப்பூ வாங்கி போட்டுட்டு, ஒரு தீபாராதனை காமிச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு, கடைக்கு வர்றவங்களுக்கு ஒரு இனிப்பு வச்சுக்கோங்க, மிட்டாயோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பூஜையை போட்டு உங்களுக்குன்னு யோகமான தேதி, அந்த நாள் அந்த அந்த நேரத்தில் கடையை ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு பழையபடி பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அது அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க, திடீர்னு 1 மாசமா அவங்களுக்கு டல்லாயிரும், கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, பிஸ்னஸ் டல்லாயிரும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 நாள் வந்து கடையை லீவ் விட்டுறணும். லீவ் விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்குன்னு யோகமான தேதி, யோகமான டைமில் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது விளக்கு போட்டு, ஒரு மல்லிப்பூவை போட்டுட்டு, சாமிக்கு மல்லிப்பூ போட்டு, கல்லாலையும் மல்லிப்பூ போடுங்க, சரிங்களா. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ அப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் அதாவது கஸ்தூரி மஞ்சள், சரிங்களா, கஸ்தூரி மஞ்சளும் பன்னீரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசாவும் ஊற வச்சு, இதை ஊற வச்சு வச்சுக்கோங்க. எப்போ திறக்க நீங்கள் சாத்திட்டு போகிறீங்களோ, இப்போ லீவ் விட போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாத்திட்டு போகிறீங்களோ எல்லா மூளைக்கும் தொளிச்சு விட்ருங்க. தொளிச்சு விட்டுட்டு அன்றைய எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன பூஜையை போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பழையபடி உங்கள் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும், நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. அது யோகமான டைமாக இருக்கணும், யோகமான தேதியாக இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா. எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.